இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தபச காலங்களிலும் நம்ம ஆண்டுடைய அங்க மகத்துவங்களை தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளிலும் தியானம் 7 ஆத்துமநேசரின் வயிறு குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்ப்போம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். இயேசு பிரயாணத்தினால் இளைப்புழைந்தவராய் அந்த கிணச்சின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். போதனை. பிதாவின் வார்த்தையாகிய குமாரனானவர் பாக்கியவதியான கன்னியாஸ்திரியின் கற்பத்திலே உற்பவித்த போது அவளுடைய தன்மையில் மனுஷத்தன்மையை பூரணமாய் தரித்து கொண்டார். ஆகையால் நமது இரட்சகர் தமது சரீர அவயவங்களிலும் அவற்றின் தத்துவங்களிலும் எல்லாம் பாவம் தவிர எல்லா விஷயத்திலும் நம்மை போலவே இருந்தார். நம்மை போல் அவருடைய சரீரத்தில் குடல்களும் அதன் உறுப்புகளும் இருந்தன. முன்னே காட்டிய வேத வாக்கியங்களால் இரட்சகருடைய வயிற்றை குறித்து அடுத்த 3 குறிப்புகளை அறிந்து கொள்கிறோம். முதல் குறிப்பு, அவருக்கு பசி இருந்தது. நமது இரட்சகர் 2 தரம் பசியுடையவராய் இருந்தார் என்று நேராய் அறிகிறோம். 1 தரம் வனாந்திரத்திலும் வேறொரு தரம் பாடுபட்ட வாரத்திலும் பசியடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தர பசி. நமது இரட்சகர் தீட்சை பெற்ற உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாடுபட்டவராய் பசி. இரட்சகர் பாடுபட்ட வாரத்தில் அவர் பகலெல்லாம் எருசலேமிலும் இரவெல்லாம் ஒலிவமலையிலும் தங்கினார். அவர் தமது சரீர போஜனத்தை பற்றி கவலைப்படாமல் தமது சரீரத்தை பாவிகளுக்கு நித்திய போஜனமாக்கும் பெரும் காரியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இரட்சகருக்கு தாகம் இருந்தது. ஆத்மநேசர் பசியடைந்ததாக 2 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் தாகமடைந்ததாகவும் 2 தரம் நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா நாட்டில் உள்ள சீகார் எனப்பட்ட கிணச்சின் அருகே வந்தபோது அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையில் தொங்குகிற போதும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இரட்சகர் தமது தெய்வீகத்தோடு மனுஷ சாயலையும் மனுஷீகத்தையும் சேர்த்து கொள்ளாவிட்டால் அவர் பசியடையவும் தாகமடையவும் அவசரமில்லை. ஆத்மநேசர் மாம்ச குடல்கள் உள்ளவராய் வெளிப்பட்டதினால் அவருக்கு 2 வகையான பட்டப்பெயர்கள் உண்டாயின. அந்த பட்டப்பெயர்களை சொல்ல என் வாய் கூசுகிறது, என் நாவு தடுமாறுகிறது. அப்பெயர்களின் அச்சரங்களை பார்க்க என் கண் மயங்குகிறது. அப்பெயர்களை மற்றவர்கள் சொல்லும்போது கேட்க என் காதுக்கு பிரியமில்லை. அந்த பட்டப்பெயர்களை மெதுவான சத்தத்தால் உனக்கு சொல்லுகிறேன், கேள். போஜன பிரியன், மதுபான பிரியன் என்ற பெயர்கள் தான். சமாதான கர்த்தர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, இஸ்ரவேலின் ராஜா முதலிய பெயர்களுக்கும் போஜன பிரியன், மதுபான பிரியன் என்ற இழிவான பெயர்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது. தியானம். ஆத்மாவே, இம்மட்டும் நீ இரட்சகரின் பாதங்களையும் கால்களையும் முழங்கால்களையும் அறையையும் தியானித்தாயே. இப்போது தாயின் மடியில் பால் குடிக்கப்படுத்திருக்கிற குழந்தையைப் போல விசுவாசத்தால் இயேசுவின் மடியிலிருந்து கொண்டு அவருடைய வயிற்றை நோக்கி ஆராய்ந்து தியானம் செய். இரட்சகரே, நீர் பசியாயிருந்த 40 நாட்களையும் நீர் சிருஷ்டித்த குடலுள்ள சிருஷ்டி யாவும் பசியற்று இருந்தன. சிங்கம் தன் இரையை தின்று அந்த காட்டில் கெர்ச்சிக்கிறது. யானை தன் பெரும் வயிற்றை நிரப்பிக் கொண்டு சுகமாய் படுத்திருக்கிறது. எருது புல்லை மேய்ந்து முக்காரம் போடுகிறது. ஆடு தலைகளை தின்று தண்ணீர் குடித்து தலைதிரிக்க குதித்து தொள்ளுகிறது. நாட்டுக்குருவிகள் திருப்தியினால் குவி பாடுகின்றன. வனத்து வண்டுகள் கீச்சிடுகின்றன. நீர் ஒருவரே பசியாயிருக்கிறீர். உமது குடலே இறைகிறது. இது ஏன் இரட்சகா, இது ஏன்? உன் பசியை ஆற்ற, உன் பசியை மாற்ற. நீர் பசியடைந்ததோடு தாகமும் அடைகிறீர். உமது தாகம் உடைய யூத அந்தஸ்தையும் மறந்து போக செய்கிறது. ஒரு சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஒரு நிடரு தண்ணீருக்கு கெஞ்சுகிறீர். அவள் உடனே ஜலம் ஒன்று கொடாமல் வாதாடி காலம் போக்கினாள். நீரோ அவளுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றை அவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவள் இருதயத்தில் வெட்டி அவள் ஆத்ம தாகத்தை தீர்த்துவிட்டீர். சிலுவையில் தொங்கின போதும் நீ தாகத்துக்கு கேட்டீர். சிசேராவை கொல்ல நினைத்த ஸ்திரீ தண்ணீரை கேட்ட வாய்க்கு பாலை கொடுத்தாலே. சத்துருக்கள் உமக்கு காடியை அல்லவோ கொடுத்தார்கள். இது ஏன் இரட்சகா, இது ஏன்? உன் தாகத்தை ஆற்ற, உன் தாகத்தை மாற்ற.
இரட்சகர் எண்ணுமுத்தம் பசியடைந்ததும் தாகமடைந்ததும் போதாதா? இழிவான பட்டப்பெயர்களையும் கேட்க வேண்டுமா? நான் பிறந்து இத்தனை வருடங்களாகிறது, ஒரு காலத்திலும் இந்த பெயர் சொல்லி ஒருவரும் என்னை திட்டினதுமில்லை, கூப்பிட்டதும் இல்லை. நான் நாடோறும் திருப்தியாய் சாப்பிடுகிறேன். அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் சாப்பிடுகிறதாய் சொல்லுகிறார்கள். ஐயோ, உமக்கு இந்த அவலட்சணமான பெயர்களும் வர வேண்டுமோ? நான் உமக்கு இரண்டு பட்டப்பெயர்களை இடும்படி தயவாய் உத்தரவு தாரும். உமக்கு தகுதியான பெயர் உபவாச பிரியன், வியாகுல பாணன் என்பதுதான். உம்முடைய இழிவான பெயர்கள் இரண்டையும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரவசம், எளியாவை காகத்தால் போஷித்த இரட்சகா, உம்மை போஷிக்க ஒரு காகத்துக்கு உத்தரவு செய்யலாகாதா? 600,000 பேருக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்த அப்பனே, உம்முடைய ஒரு குடலுக்கு 40 நாளுக்கு அன்னமில்லாமல் போயிட்டா? ஜெயம் கொள்கிறவனுக்கு மன்னாவை மறைத்து வைத்து கொள்ளும் தேவா, நீர் உமக்கென்று கொஞ்சம் மன்னாவை மறைத்து வைத்து கொள்ளலாகாதா? விஸ்வாசமுத்தம், பசியாலும் தாகத்தாலும் வருந்தி என் பசியையும் தாகத்தை மாற்றின பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். இழிவான பெயர் வாங்கி என் இழிவை மாற்றின பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். விசுவாச வணக்கம், எண்ணமித்தம் பசித்த இயேசுவே நமஸ்காரம், எண்ணமித்தம் தவித்த இயேசுவே நமஸ்காரம், இயேசுவே நமஸ்காரம், கிறிஸ்துவே நமஸ்காரம். ஜபம், எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு இரட்சகா, உமது திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரம் ஆவிக்கு அடங்கத்தக்கதாய் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களிலுள்ள மாம்ச இச்சைகள் எல்லாம் அழியவும் ஆவிக்குரியவைகள் எல்லாம் பிழைத்து வளர்ந்தேறவும் கிருபை செய்தருளும். உம்முடைய உபவாசத்தின் நிமித்தமும் சோதனை நிமித்தமும் நாங்கள் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி எங்களுக்கு வல்லமையையும் பலனையும் அனுகிரகித்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். துதி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் கை நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, நம்ம இந்த நாளில் தியானித்த ஆத்மநேசரின் வயிறை குறித்து அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த தியானத்திலிருந்து ஆண்டவர் நம்மட்டில் ஒரு 4 காரியங்களை நம்மட்டில் எதிர்பார்க்குறார். முதலாவது பார்த்திங்கன்னா ஆத்ம பாரம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் பசி உண்டாகும் போதெல்லாம் முதலாவது தன்னோட சரீர பசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்ம பசி, ஆத்மாக்களை குறித்த தாகம் இருந்துச்சு. அதே போல் நாமும் ஏசப்பாவை இதுவரைக்கும் அறியாத ஜனங்கள் ஏசப்போட அன்பை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதற்காக நம்ம பிரயாசப்படணும். முதலாவது நம்ம சாட்சியாக வாழணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஏசப்பாவுடைய சத்தியத்தை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜனங்கள் ஏசப்போட அன்பை ஏற்றுக்கொள்வாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் சரீரத்தை பராமரித்தார். இன்றைக்கி நாமும் நம்முடைய சரீரத்தை கரை இல்லாமல், நோய் இல்லாமல், எந்த பலவீனமும் இல்லாமல், சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான முறையில் உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களில் பிஸி ஆகிட்டு நம்ம சரீரத்தை பராமரிக்கிறத விட்டுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம சரீரத்தை ஆண்டவர் பண்படுத்தவும் காக்கவும் தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமம் வைத்தார். அதே போல் தான் நமக்கும் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும். சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும், ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது உபவாசம். இயேசுவை ஊழியம் செய்கிறதுக்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதற்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பித்தார். இதே போல் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருக்கணும். நம்மளை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, அது சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், வாலிபர் ஊழியமாக இருக்கலாம், ஆண்கள் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, திருச்சபை ஊழியமோ, எவ்வித ஊழியமாக இருக்கலாம், இந்த மாதிரி மீடியா ஊழியத்தையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதுக்கான ஆலோசனைகளை கத்தத்தில் பெற்றுக்கொண்டு நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும் போது அந்த ஊழியம் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். 4வது பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பாகுபாடு பார்க்கலை. அன்றைக்கி வந்து ஆண்டவர் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர், ஆனால் அவர் சமாரிய பெண்ணாகிய ஒரு ஸ்திரீனத்தில் போய் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டார். யூதருக்கும் சமாரியாவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நினைக்கிறவங்க. ஆனால் அந்த பாகுபாடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சமாரிய ஸ்திரீனத்தில் தாமாகவே முன் வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கேட்டதோடு மாத்திரம் இல்லை, அந்த ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீராகிய அந்த ஊச்சை அவருக்கு கொடுக்குறார். இன்றைக்கி நாமும் நம்ம திருச்சபைகளையும் சரி, நம்ம குடும்பங்களையும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம அன்பாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. முதலாவது ஆத்ம பாரம் உள்ளவங்களாக இருக்கணும், ரெண்டாவது நம்ம சரீரத்தை பராமரிக்கணும்,
மூன்றாவது நம்ம உபவாசம் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஆயத்தத்தோடு செய்யணும். நான்காவது மனிதர்களை எந்த விதத்திலையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.